வணக்கம் பிரதிநிதிகள் ஃபேஷன் டெய்லர் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்குங்க. நாங்கள் இப்போ தான் சேனல் அனுப்பிச்சிக்கோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தோழி வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கேட்டிருந்தாங்க, அதுக்காக நாங்கள் போட்டிருக்கோங்க. இது வந்து ஒயரை வந்து 15 வச்சுக்கோங்க. சுற்றலை வந்து சுற்றளவு 19.5 இருந்துச்சுங்க, 18 இருந்துச்சு, ஒன்று சேர்த்து 19.5 வச்சுக்கோங்க. பாதி 9.5 வச்சுக்கோங்க. 9.5 வச்சு மார்க் பண்ணிடுங்க. சதுரம் கீழே கீழே மடிச்சு தைக்கவும் மார்க் பண்ணிடுங்க. இது ப்ளவுஸ் போட்டு கீழே அந்த நெக்குக்கும் அந்த முதுகுக்கும் அந்த இது மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு மேலே நெக்குக்கும் கழுத்துக்கும் 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. மேலே வந்து 2.5 வச்சுக்கோங்க. அகலம் 2.5, கீழே 2.5 வச்சு ரவுண்டு ஷேப் வச்சுருங்க. இது வந்து 5.5 வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஆங்கிள் ஒல்லியாக இருப்பாங்க இவங்க, குண்டாக இருப்பாங்கன்னா 7 வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். 1.5 வச்சுக்கோங்க சைடில் ஆங்கிளுக்கு வச்சு அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணிடலாங்க. நான் 2 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்றுனாலும் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒன்று மட்டும் போட்டு நான் 2 ஒரே அளவுனால 2 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணியிருக்கேன். கீழே மடிச்சு தைக்க கட் பண்ணி விட்ருங்க. ஒரு தோழி கிராஸ் கட்டிங் போட்டு வீடியோ போடுங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. மெயினாக அவங்களுக்காக தான் இந்த இது போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொருத்தவங்க ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக போட்டிருக்கோங்க. இது ஈஸி தான். இந்த அம்கொள் வந்துட்டு இந்த கரப்பக்கம் வந்து சரியாக இருக்கணும். நிற்கிது கரப்பக்கம் சரியாக இருக்கணும். உயரம் செக் பண்ணிக்கோங்க. உயரம் எவ்வளோ வருதோ வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 13 தான் வந்துச்சு. வச்சு நல்லா மார்க் பண்ணிடுங்க. ஆம்குல எல்லாமே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு கீழே வந்து அந்த சைடில் அந்த கட்டிங்க்கும் அந்த நம்ம முன்னாடி பக்கத்துக்கும் ஒரு 3 இன்ச்சு மட்டும் வச்சிங்கன்னா போதும். பட்டிக்கு ஆம்கொலுக்கு கண்டிப்பாக வளைவாக வரைஞ்சிருங்க. குடைஞ்சி தான் கட் பண்ணணும், எப்பயுமே குடைஞ்சி கட் பண்ணுங்கள். நெக்கு வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். உயரம் 2-3 பேக் சைடு என்ன வைக்கிறீங்களோ அதை முன்னாடி போட்டிங்கனாவே சூப்பராக வந்துடும். நீங்கள் எது பண்ணணுன்றதே இல்லை. அந்த சைடு உங்களுக்கு என்ன அளவு வேணும், எனக்கு 7-6 வந்துச்சுங்க, உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த சைடு வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் எல்லாம் அளந்து பார்த்துட்டு எப்பயுமே ஆம்கொல் வந்து குடைஞ்சி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரப்பக்கம்தான் போடணும் க்ராஸ் கட்டிங். இதில் வேறு ஏதாவது கரெக்ஷன்னால் நீங்கள் கண்டிப்பாக கமலில் கேளுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோங்க. இல்லை இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணி கூட நாங்கள் வீடியோ போடுறோங்க. அப்படியே நீங்கள் வரைஞ்சிருக்க வாக்கில் அப்படியே கட் பண்ணிடுங்க க்ராஸ் கட்டிங்கு. இது செம்மையாக வரும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் டேப் வச்சு யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் ப்ளவுஸ் வச்சே வரைஞ்சி கட் பண்ணிடலாம், ஈஸியாக வந்துடும். கை கட் பண்ணலாம். கை உயரம் 6ங்க, மடிச்சு தைக்க மார்க் பண்ணிடுங்க. குட்டைக்கை தான், 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 கீழே வந்து கை சுற்ற எவ்வளோ இருக்கோ அதை தள்ளி உங்களுக்கு 2 இன்ச்சு அதுவும் வேணும் மடிச்சு தைக்கிறதுக்கு. சைடில் வந்து 3 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். அந்த பக்கம் 6னா இங்கிட்டு 3 வைங்க, சரியாக வரும். ஆம்கூழ் ஆம்கூழ் எப்பயுமே நீங்கள் கட் பண்ணுறப்ப வச்சு கையில் வச்சு பார்த்துருங்க. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம் கூட வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் வராது கம்மியாகவும் வராது, கரெக்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. எப்பயுமே நீங்கள் ஆம்கூழில் வந்து நீங்கள் அந்த பேக் சைடு வந்து நம்ம வெட்டுறோம் இல்லையா அதை வந்து வச்சு பார்த்துருங்க. ஆம்கூழ் அப்படி வச்சிங்கன்னா தான் குறை இல்லாமல் நீட்டாக வரும் உங்களுக்கு நீசுங்க. கை இப்போ நம்ம குடஞ்சி வெட்டிடலாம். முன்னாடி கையை வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சிட்டு கூட வெட்டுங்க. மீன் மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
கால் இன்ச்சுக்கு அப்படியே வளைஞ்சி வெட்டிட்டுங்க வெட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முறையில் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.